எதிராளி கண்ண கட்டு இந்த மஞ்சள் சட்டை போட்டுக்கிறவன் வாயில வாயில என்ன கேக்கலாம் பிரிஞ்சு வாழ சொல்றான் ஓ நோ 6 மாசம் தானடா 6 மாசம் தானடா என்ன விளையாடுற நீ டேய் உயிருக்கு ஒண்ணே எல்லாத்தையும் அடக்கணையா உயிருக்கு ஒண்ணே எல்லாத்தையும் அடக்கணையா இப்படி எப்படி எப்படி இப்படி எப்படி 6 மாசம் தானா 7 மாசம் தானா ஓ சாரி சாரி தம்பி சொல்லுங்க சார் நீங்க யாரு ஹஸ்பண்ட் என்னோட ஹஸ்பண்ட் இவங்க கல்யாணம் ஆயிடுச்சா உங்க அப்பா பேர் குமாரசாமி தானே எங்க அப்பா உங்களுக்கு தெரியும் இரு தம்பி கார்த்தி ரேகா இல்லை ஏதோ தப்பு நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில் இல்லை ஏதோ தப்பு நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில் ஜாதகம்லாம் பார்த்தீங்களா நீங்கள் யார் சார் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யார் இல்லை இல்லை நான் இந்த ஏரியாவில் தான் நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் 5-6 வருஷமாக ஜாதகம் பார்த்துட்ருக்கேன் எதாச்சமாக வந்து அவங்க மேலே இடிச்சேன் டக்குன்னு அவங்களை பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் தான் அது வந்து கல்யாணமே இந்த டேட்டில் ஆயிருக்கவே கூடாது டேட்டு எல்லாமே சாமி தான் அவங்க குறித்து கொடுத்தாங்களா எந்த ஊரில் பார்த்தீங்க ஜாதகம் எந்த ஏரியா எக்மோரில் தான் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா போனீங்களா இல்லை ஏதாவது போலீஸ் சாமியார் நிறைய பேர் இருக்காங்க இல்லை ஆக்சுவலாக போலீஸ் சாமியார் நிறைய பேர் இருக்காங்க ஜாதகம் பார்க்குறவங்க காசுக்காக பார்க்குறவங்க அவங்களோட டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் அக்கம் பக்கவங்களோட டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறவங்களும் இருக்காங்க நீங்கள் எப்படி இந்த டேட்டில் உங்களுக்கு கல்யாணமே ஆகக்கூடாது எத்தனை கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு 4 மாதம் ஆகிடுச்சு 4 மாதம் ஆகிடுச்சு நீங்கள் யார்கிட்ட பார்த்தீங்க இதெல்லாம் தெளிவாக தான் பார்த்தீங்களா உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தீங்களா யார் இப்படி கரெக்டாக சொல்கிறீங்களா இல்லைப்பா நான் வந்து இந்த ஏரியாவில் வந்து நான் ரொம்ப காலமாக இருக்கிறேன் நான் என்னோடய ஊர் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் நான் கோவிலில் தான் ரொம்ப நாளாக இருந்தேன் சின்ன வயசில் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு நான் சில ஜாதகத்தில் நான் கற்றுக்கிட்டு நான் அப்படியே இங்கே என்னோடய பொழப்பை நான் ஓட்டிகிட்டு நானும் ஒரு பொழப்பு தேடி வந்தவங்க ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஏதோ தப்பு இருக்குமா ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஏதோ தப்பு இருக்குமா நீங்கள் அதை சீக்கிரமாக சரி நீங்கள் கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது இந்த டேட்டில் எப்படி பண்ணினீங்க எப்படி நடந்துச்சு நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் பிரியறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் சாமி என்ன எப்படி சொல்கிறீங்க அம்மா உங்கள் நல்லது தான் சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற ஒரு சாமியை போய் பாருங்கள் சரிங்க டேய் வா போகலாம் என்ன பைத்தியத்தனமாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படியா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஆனால் உங்கள் நல்லதுக்கு நான் சொல்கிறேன் அம்மா இல்லைம்மா நான் யாருக்கிட்டையும் இவ்வளோ பொறுமையாக நான் பேசினது கிடையாதும்மா நான் வந்து நான் ஆக்சுவலாக வந்து நான் வந்து வேலை விஷயத்தில் மட்டும்தான் நான் அதை பண்ணுவேன் நான் பார்ப்பேன் உங்கள் ஜாதகம் என்ன எப்படி இருக்குன்னு நான் ஏதோ உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அவருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அவருக்கு நீங்கள் சேர்ந்து வாழக்கூடாதும்மா இந்த நாளில் நீங்கள் சேர்ந்து வாழக்கூடாது நீ எப்படி பார்த்தாலும் 6 மாதம் நீங்கள் பிரிஞ்சிருந்தால் தான் அந்த பரிகாரமே தீரும் நான் உங்கள் நல்லது தான் சொல்கிறேன் இன்னும் இந்த மண்டையம் கூட வாழ்ந்தேனா கை நீட்டிலாம் பேசுகிறீங்க நானும் மரியாதையா குடுத்து பேசிட்டு இருக்கேன் என்ன தம்பி எகிர்ற ஆமா எகிர்ற நல்லது கூப்பிட்டு சொன்னாக்கா எகிர்ற உன் நல்லது தானே சொல்றேன் சும்மா அந்த போலீஸ் கூட்டிட்டு போமா உன் நல்லது தானே சொல்றேன் போலீஸ் சாமியா சொல்லிட்டு ஆடிட்டு இருக்க போலீஸ் சாமியா ஆமா பார்த்தா போலீஸ் சாமி மாதிரி தெரியுதா போலீஸ் சாமி மாதிரி தான் இருக்கீங்க ஆமா உங்க அப்பா பேர் உங்க அம்மா பேர் உன் ஜாதகத்தை போய் சொல்லட்டுமாடா நீ எங்க போறேன் நான் சொல்லட்டுமா ஏய் ரேஷன் கார்டு பார்த்தா உடனே சொல்ல முடியும் ஏய் ரேஷன் கார்டு பார்த்தா உடனே சொல்ல முடியும் பிராடுகிட்ட பேசுறது பார்த்து பேசலாமா வாய் ஒரு பக்கம் கோணிக்க போகுது அப்புறம் உனக்கு தான் கஷ்டம் என்ன தம்பி பிராடுகிடான்னு பேசிட்டீங்க என்னம்மா
ஏதா கை கால் இழுக்கணுமா? எது ஃப்ராட் ஃப்ராட்னு சொல்லாம கை கால் இழுக்கணுமா சொல்லுங்க. எங்க இழுக்கு பார்க்கலாம். நான் இழுக்குவா கை கால். வா பிரிஞ்சிருக்கதான் நல்லது, இல்லனா அவன் உயிருக்கே ஆபத்து. உங்க வீட்டுல ஒரு ஒரு காவு ஒண்ணு உழுவும், எல்லாத்தையும் யோசிச்சு முடிவெடுங்க. ஒண்ணும் முடிவு எடுக்க முடியாது, போ அப்படி. முடிவு எடுக்க முடியாம போயிட்டாங்க, ஏதாவது மொட்டரிச்சு முடி எடுத்துரும். சரிப்பா சீக்கிரம் பேசி முடியுமா? நீ போயிட்டாங்க கடை என்ன என்ன புருத்தண்ட போய் எப்படி இங்கிட்டு இருக்க? சீக்கிரமா பேசி முடியுமா? ஆளையும் மோரம் மோரம் கிடைக்கும். சீக்கிரம் ஏதாவது புரிஞ்சா நம்ம போய் ஏதாவது அடுத்த சோழியை பார்க்கலாம். ஏதாவது இது வரைக்கும் உடச்சல பார்த்தாரா? நாளைக்கு எனக்கே போட்டு அவன் கூட வந்து என்ன நீ சும்மா ஒழுங்கா தானே போயிட்டு. நான் வந்து நார்மலா இருக்கும்போது சாமியாரா இருப்பேன். இந்த மாதிரி எப்படி இருப்பேன்? கோளாரா கொடுத்தேன்னு வச்சுக்க, கோளாறு சாமியாரா மாறிடுவேன். சொல்லி வை, உன் நல்லதுதான் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இரு. மத்தவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்பியா? என்ன உனக்கு பிரச்சனை? போ. மோசமான ஆளு. அம்மா உன் நல்லதுதான் சொல்றேன். இந்த மண்டையை எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். இவனு பேசாம நீ டிவோர்ஸே கொடுத்துரு. ஆன்லைன் டிவோர்ஸ் கொடுத்து அதான் நீ வேற பையனை கல்யாணம் பண்ண நல்லா இருக்கலாம். அதோட இவன் பார்க்கும்போது பாக்குறதுக்கே வந்துட்டியா? கீழ் பாக்க கொஞ்சம் மேல் பாக்கிறது தான் வந்தேன். அந்த மேல இந்த பிளம்பிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் நீ பேசிட்டு இருக்கேன். நான் சாமியார் சொல்லிட்டு இருக்கேன். கீழ் பாக்கிறது தான் மேல பாக்க. கை நீட்டி தான் பேசுவியா? இப்படி பேசி விடுவியா? நீ என்ன கால் நீட்டியா பேச சொல்றா? ஏடா உனக்கு டேய் என்ன உனக்கு பிரச்சனை? இவன் சொல்றது அவங்க சொன்ன மாதிரி கேக்கலாம். எது என்ன கேக்கலாம்? பிரிஞ்சு வாழ சொல்றான். இவர் 6 மாசம் தானடா, 6 மாசம் தானடா. என்ன விளையாடுற நீ? டேய் உயிர் கொன்ன எல்லாத்தையும் அடக்கணையா? உயிர் கொன்ன எல்லாத்தையும் அடக்கணையா? இப்படி எப்படி எப்படி இப்படி எப்படி 6 மாசம் தானா? 7 மாசம் தானா? மா நான் சொல்றேன் பாருங்க, எது இல்லாம 6 மாசம் தனியா இருக்கணும். அதுவும் இல்லாம அங்க வந்து இது இதுல சித்தனடி சிவபூஜையில ஒருத்தர் 60 கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா சாமி கோயில்ல போய் கும்பிடு. காதல் காதல் கல்யாணமா? காதல் கேக்குது உங்களுக்கு காதல்? உடனே போனாதம்மா ஒரு அருள் குடுப்பாரு. கூட்டு போய் அருள் குடுக்கணியா? அதெல்லாம் ஏன் பொண்டாட்டி? நான் எப்படி நீ எப்படி கூட்டு போவ? பொண்டாட்டியாவே இருக்கட்டும். இப்போதைக்கு அவங்க வந்து இல்லையா? இப்போதைக்கு இதுக்கு முன்னால உன் பொண்டாட்டி தான். இப்ப அவங்க வந்து அவங்க டிவோர்ஸ் பண்ணாதான் வேலைக்கு ஆகும். புரியுதா? அதை நாங்க பாத்துக்கிறோம். வீட்டுல போய் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீ வந்து நடுவில் நீ வீட்டுல போய் என்ன பண்ணு எனக்கு தெரியா? நீ வீட்டுல போய் என்ன பண்ணு எனக்கு தெரியா? Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. தெரியாதாங்க. போடாங்க கடல போட்டுட்டு இருக்குது. என்ன நேரமா இது? என்ன எங்க இருக்கா? சும்மா ஓவரா பேசிட்டு இருக்கா? போதுல இருந்து பாத்துட்டு இருக்கா? ஓவரா பேசுறானே. ஆமா மண்டைய மாதிரி பேசுறாங்க. மண்டைய மாதிரி பேசுறான். சும்மா மண்டைய மண்டை மண்டையிலே தட்டுவேன். சும்மா இருடா. குடியா? கூட்டு போவேன். புரியுதா? மண்டேன்னு சொல்லுங்க.
அடிச்சிரு வண்டி போட்டு பலர்ன அடிச்சிருவோம்னா இப்பவே கை வாங்கடா நாளைக்கு அப்புறம் கால கை வாங்க மாட்டான் சரியான ஒரு ஏங்க இங்க பாருங்க சரியான ஒரு குடி இங்க இருக்கு இவன் இப்போ இதுக்கு என்ன கை நீ இங்க பாருங்க சரியான குடி அவன் சொன்னே கரெக்ட்டா தான் இருக்கு முந்தா நாள் ஒன் சாப்பிள நான் பாத்தா வருது இந்த மூஞ்ச ஏன் டேய் அப்ப நீ குடிச்சு டேய் அவன் குடிச்சிட்டு இருக்கான் டேய் நான் குடிச்சிட்டு வந்தேன் நான் அன்னைக்கு அங்க தான் போய் குடிச்சேன் ஆ நான் பாத்தங்க ஒரு நாள் யோ நான் உனக்கு பா சும்மா எனக்கு அவருக்கு சண்டை நீங்க என்ன சொல்லுங்க என்ன பதில் சொல்லுங்க பேசும்போது மா சீக்கிரம் போய் கூட்டுவாங்கம்மா கூட்டிட்டு